வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சைக்ளிக் கோட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் அ ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபார் 7,4 வித் ஜெனரேட்டர் பாலினாமியல் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1+x+x³ அண்ட் என்கோட் த சீக்வன்ஸ் 1011 யூஸிங் தி ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கோடை என்கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 7,4 n, k வந்து 7,4 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஜெனரேட்டர் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. 1+x+x³ மெசேஜ் சீக்வன்ஸ் வந்து 1011 கொடுத்துருக்காங்க. இப்போது n இஸ் ஈக்குவல் டு 7 சரி, கே இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு n-1 கே இஸ் ஈக்குவல் டு 3 தெரியுது. இப்போ ஜி ஆஃப் எக்ஸை போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் தான் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1101000 வரும். அதுக்கப்புறம் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ்னால் ஜஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குள்ள ஆன்சர். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர்டோட ஜி ஆஃப் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி போனோம். அதே மாதிரி எக்ஸ் கியூப் வரைக்கும் போட்டுட்டு ஜி ஆஃப் எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரோவில் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ், செகண்ட் ரோவில் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ், தேர்ட் ரோவில் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ், ஃபோர்த் ரோவில் எக்ஸ் கியூப் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே எப்படி இருக்கணும்னா, ஒரு ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கணும், இன்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கணும். லாஸ்ட்டு 4 இது பார்க்கணும். 1000, 0100 இருக்குது, 1010 இருக்குது, 1101 இருக்குது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாகவே இல்லை. ஸோ இதோட ரோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ ரோ சேஞ்ச் பண்ணுறோம். ரோ 3 வந்து ரோ 1+ரோ 3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அது மாதிரி ரோ 4 வந்து ரோ 1+ரோ 2+ரோ 3 ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இப்போது ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம இப்போ பேரிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம். பேரிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா, ஹச் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போஸ் எடுத்து இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை போடணும். ஜி ஆஃப் எக்ஸை வச்சு இதை நம்ம போட்டுடலாம். ஜி ஆஃப் எக்ஸோட ப்ராபபிலிட்டி எடுங்க, அதை வந்து ட்ரான்ஸ்போஸ் போட்டு போட்டோம்னா பி ட்ரான்ஸ்போஸ் கிடைக்கும். இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐயை போட்டோம்னா ஹச் கிடச்சிரும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா, ஃபைண்ட் தி பேரிட்டி செக் பாலினோமியல் ஃபார் 7,4 ஹூஸ் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஹூஸ் ஜென்ரேட்டர் பாலினோமியல் இஸ் கிவன் பை 1+x+x³ கொடுத்துருக்காங்க. இப்போ n, k வந்து 7,4 கொடுத்துருக்காங்க. அப்போ n-k இஸ் ஈக்குவல் டு க்யூ. அப்போ என் க்யூவோட வேல்யூ வந்து 3. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, பேரிட்டி மேட்ரிக்ஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹச் ஆஃப் எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, x^(n+1)/gx போட்டோம்னா ஹச் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். x^(n+1) என்னோடய வேல்யூ 7, 7+1/gx வேல்யூ போட்டுங்க. அப்போ x^(7+1)/x³+x+1 கிடைக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 கிடைக்குது. கொஷினில் உள்ளதை எடுத்து எழுதிக்கோங்க. x^(4+x²+x+1) அதான் ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. பேரிட்டி செக் பாலினோமியில் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கன்சிடர் 15,4 சைக்ளிக் கோட் வித் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1+x+x⁴+x⁵+x⁶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 +
அதுக்கப்புறம் கன்சிடர் ரிசீவ்டு கோட் விச் இஸ் கரெக்டட் பை அன் எரர் பேட்டர்ன் இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் எக்ஸ் பவர் 13 ஃபஸ்ட்டு கோட் வேர்ட் பாலினோமியெல்லாம் கண்டுபிடிக்கணும். அடுத்து சிண்ட்ரோம் பாலினோமியெல்லாம் ஃபார்ம் பண்ணும். எப்படி ஃபார்ம் பண்ணுன்னா ஜெனரேட்டர் அண்ட் கரப்டட் ரிசீவ்டு கோட் பாலினோமியில் யூஸ் பண்ணி சிண்ட்ரோம் பாலினோமியெல்லாம் ஃபார்ம் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா ஜென்ரேட்டர் பாலினோமியலையும் எரர் பேட்டர்ன் பாலினோமியலையும் யூஸ் பண்ணி சிண்ட்ரோம் பாலினோமியல் ஃபார்ம் பண்ணும். யூசர் அனுப்பக்கூடிய மெசேஜ், அதாவது சென்டர் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து நம்ம யூஆஃப்எக்ஸ்னு சொல்கிறோம். அப்புறம் அதில் எரர் வரக்கூடியதை வந்து இஆஃப்எக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய மெசேஜில் யூசர் அனுப்பின மெசேஜ் அதாவது சென்டர் அனுப்புகிற மெசேஜோட எரரும் சேர்ந்துருக்கு. ஸோ ரிசீவ்டு மெசேஜை நம்ம எப்படி எழுதுவோன்னா யூசர் அனுப்புகிற மெசேஜ் ப்ளஸ் எரர் மெசேஜ் அதாவது யூஆஃப்எக்ஸ் ப்ளஸ் இஆஃப்எக்ஸ். இப்போ யூஆஃப்எக்ஸ் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 001 01 00 00 11 10 11 கொடுத்துருக்காங்க.
இப்போ அதை எப்போது நம்ம கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்டர்மில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இ ஆஃப் எக்ஸ். அதனால் யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூவோட இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஆட் பண்ணி ஆர் ஆஃப் எக்ஸை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது திருப்பியும் என்கோட் பண்ணிவிடுங்க. அதாவது ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸில் இருக்கிறத பைனரி டேர்ம்ஸ்க்கு கொண்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கோட் வேர்ட் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஆர் ஆஃப் என். நம்ம கொஷினில் பார்த்தோம் சிண்ட்ரோம் பாலினாமியல் வந்து ரிசீவருக்கும் ஜெனரேட்டர் பாலினாமியலுக்கும் ஃபார்ம் பண்ணணும்னா எஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜி ஆஃப் எக்ஸ். அதோட ரிமைண்டர் ஆர் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் டிவைட் பண்ணோம்னா அது கிடைக்கிற ரிமைண்டரை தான் நம்ம ஆர் ஆஃப் என் எடுத்துப்போம். இப்போ அதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்னா எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 1 கிடைக்குது. இதுதான் சிண்ட்ரோம் பாலினாமியல்னு சொல்லுவோம். இதை வந்து இங்கே எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். இப்போது அதை என்கோட் பண்ணோம்னா 1000 1111 00000 கிடைக்கும். இப்போ ஜென்ரேட்டர் பாலினாமியல் அண்ட் ரிசீவ்டு கோடை யூஸ் பண்ணி நம்ம சிண்ட்ரோம் பாலினாமியலாக ஃபார்ம் பண்ணியாச்சு. அதை எஸ் ஆஃப் எக்ஸ்னு டினோட் பண்ணுறோம். அடுத்து இப்போ சிண்ட்ரோம் பாலினாமியலை வந்து எரர் கோடையும் ஜென்ரேட்டர் பாலினாமியலையும் யூஸ் பண்ணி அடுத்து சிண்ட்ரோம் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். இதை எஸ் ஆஃப் எக்ஸ்னு டினோட் பண்ணுறோம். இது இ ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு போட்டு இ ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸோட டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் எடுத்து போட்டோம்னா அது சிண்ட்ரோம் பாலினாமியல் ஃபார் எரர் கோட் அண்ட் ஜென்ரேட்டர் பாலினாமியலுக்கு உள்ளது கிடச்சிரும். இந்த வீடியோவில் சைக்ளிக் கோட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.